காசியில் கிட்டத்தட்ட 3500 வருஷங்களாக மனித உடல்கள் வந்து இங்கே தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் நம்மளும் இப்படி தான் ஒரு நாளைக்கு எரியுவோம், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ மாதிரி இருக்குது. வணக்கம், இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து வளமையாக நம்ம வீடியோக்கள் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பிரதேசத்துக்குள்ளே நான் வந்து வரணுமா இல்லையா, இந்த வீடியோ எடுக்கணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய எனக்கு இருந்தது. இருந்தாலும் காசிக்கு வரும்பொழுது இந்த இடத்துக்கு வராதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த இடத்த வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. இந்த இடம் வந்து மணிகர்ணிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இதுக்கான பேர் பலகையும் இருக்குது, மணிகர்ணிகா காட். இந்த இடத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன செய்கிறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். மனித உடலங்களை எரிக்கிற இடம், காசியில் மனித உடலங்களை எரிக்கிற ஒரு பிரதான இடம் இந்த இடம்தான். இந்த பிரதேசத்தை பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இது நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கள்லாம் நான் பார்த்துட்டு தான் இங்கே வரணுமா இல்லையா, நாம் இதெல்லாம் வீடியோவில் காட்டணுமா இல்லையான்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஆனாலும் சரி, காசிக்கு வந்துட்டோம், விஸ்வநாதர் ஆலயம் அங்கே இருக்குது, நாங்கள் போன வீடியோவில் பார்த்தோம். அதை பார்த்து முடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த விஸ்வநாதர் ஆலயத்தை பார்த்துட்டு இறங்கும்போது இந்த மணிகர்ணிகா காட்டுடைய அந்த நுழைவாயில் வந்து நமக்கு தெரியும். நம்ம உள்ளே போகலாம். இங்கே வந்து ஒரு நாளைக்கு பல மனித உடல்கள் வந்து இங்கே எரிக்கப்படுது, தகனம் செய்யப்படுது. பொதுவாக வந்து மனித ஒரு நம்பிக்கை, நான் இந்துக்களுடைய ஒரு நம்பிக்கை இருக்குது, காசியில் தங்களுடைய உடலை அடக்கம் செய்தால் அல்லது எரிச்சா, எரித்து இந்த கங்கையில் வந்து கரைச்சா வந்து மோட்சம், அதாவது பொதுவாக நமக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கணங்க இங்கே அதிகமாக மக்கள் இங்கே வராங்க தங்களுடைய உடலங்களை எரிக்கிறதுக்காக. இந்த இங்கே இருக்கிற இந்த இடங்கள் முழுவதுமே உடலங்கள் எரிந்து கொண்டிருக்கிற இடங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கங்கையில் நீராடி விட்டு உடலங்கள் வந்து இங்கே எரிக்கப்படுது. நாங்கள் இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ செய்யுது தெரியல, ஆனாலும் இந்த இடத்த நாங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கொஞ்சம் கஷ்டமானவங்க பார்க்காம இருக்கிறது நல்லம். அந்த இடம் வரைக்கும் நாங்கள் போகலாம், அந்த பிரதேசம் எல்லாமே போகலாம், அந்த ஏரியாலெலாம் போகலாம். எங்கெல்லாம் போக முடியுமோ அந்தந்த இடங்களுக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் கங்கையில் வந்து உடலை கழுவிட்டு தான் இங்கே இந்த நெருப்பில் வந்து எரிப்பாங்க. ஓகே, நாங்கள் இந்த பக்கமாக அப்படியே நடந்து போவோம். எல்லாமே உடல்கள் எரியிற அந்த இடங்கள் தான். பிறகுகள் பாருங்கள், இந்த அளவுக்கு பிறகுகள் தயாராகுது. அவ்வளோ பிறகுகளும் இங்கே உடலங்களை எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பிறகுகள் தான். இங்கே வேலை செய்கிறவங்க, இந்த பணியில் இருக்கிறவங்க எல்லோரும் பாருங்கள் எவ்வளவு அந்த இறங்கி வேலை செய்கிறாங்க பாருங்கள். எல்லாமே பார்க்குறதுக்கும் என்ன சொல்கிறேன் தெரியலை இந்த பிரதேசத்தை பார்க்கும்போது. ஆனால் பொதுவாக இந்த உடல்கள் எரிகிற இடங்களுக்கு மக்கள் வந்து பொதுவாக போக மாட்டோம், நாம் வந்து பெருசாக போக மாட்டோம். அது அதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்கும் எல்லாமே, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே வந்து பொதுவாக இந்த உடல்களை வந்து எரிக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த காசியில் மட்டும் பார்க்கப்படுது. இங்கே விறகுகளை வச்சு முழுமையாக இந்த உடல்கள் எரிக்கப்படுது. ஒரு மனித உடல் முழுமையாக எரிந்து முடிவதற்கு வந்து 2.5 மணித்தியாலங்கள் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது குறைந்தது 2.5 மணித்தாலம், ஆகக்கூடியது 3 மணித்தியாலம். முழுமையாக இந்த மாதிரி நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கணுமா, அப்போ தான் உடல் முழுமையாக எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
காசியில் கிட்டத்தட்ட 3500 வருஷங்களாக மனித உடல்கள் வந்து இங்கே தொடர்ச்சியாக ஓய்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இங்கே இருக்கிற உடலங்களுடைய தீ இருக்கு தானே, நெருப்பு வந்து கிட்டத்தட்ட 3500 வருஷமாக அணையாமல் எரிஞ்சு கொண்டிருக்கிற ஒரே இடமெண்டா இந்த காசி தான். இங்கே வந்து அங்கே வந்து அந்த நெருப்பு இருக்குது. அங்கேருந்து தான் அந்த நெருப்பை, இங்கே வைக்கிற அத்தனை உடலங்களுக்கான நெருப்பும் வந்து அங்கேருந்து எடுத்து வருவாங்க. அது அணையாமல் இன்னும் 3500 வருஷங்களுக்கு முதல்ல இங்கே உடல் எப்போ எரிக்கப்பட்டதோ அப்போருந்து இங்கே இந்த உடல்கள் வந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த உடலங்களுக்கான எரியூட்டும் நெருப்பு அங்கேருந்து தான் கொண்டு வருவாங்க. அது வந்து எப்போவுமே அணையாது. அணையா நெருப்பு இங்கே இருக்குது அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகவே இன்றைய காலம் வரைக்கும் அணையாமல் இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது இந்த காசியில். இந்த பிரதேசம் வந்து பாருங்கள் எப்படி அந்த பக்கம் முழுமையாக உடல்கள் எரியிற இடம். அந்த பக்கமாக நாங்கள் பார்த்துட்டோம். அதை அவ்வளோ நேரம் பார்க்கணுமா அப்படின்றதை தாண்டி ஓகே இதுதான் விஷயம் அப்படின்றத உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த பக்கமாக நடந்து போய் இந்த பிரதேசங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடங்கள் வந்து இந்த பழையமையான கோயில்கள் மாதிரி தான் இந்த இடங்கள் இருக்குது. பொதுவாக காசியில் இந்த இடம் ஒரு பிரதானமான இடம். ரெண்டு மூணு இடம் இருக்குது, ஆனால் காசியில் இந்த மணிக்கரணிகா அப்படின்ற இடம் தான் உடல்கள் தொடர்ச்சியாக எரிக்கிற இடம் அப்படின்றது நாம் பார்த்தோம். இப்படியே இந்த இடங்களுடைய சூழலையும் அப்படியே சுற்றி பார்ப்போம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பிரதேசம். அமைதியாகவும் இருக்குது, மக்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அன்பாக இந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து அப்படியே இருக்காங்க. நாங்கள் வந்து காசியில் மற்ற இடங்களில் பார்த்த அந்த பரபரப்பை இந்த இடத்துல பார்க்கலாமல் இருக்குது. மக்கள் இருக்காங்க இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. கடுமையான யோசனையில் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது இப்போ எல்லாருக்குமே இது நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த எண்ணம் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது தெரியுது. உண்மையை சொல்லப்போனால் நாமளும் இப்படி தான் ஒரு நாளைக்கு எரியுவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ மாதிரி இருக்கு. சரி இந்த பக்கமாக போ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அவ்வளோ அமைதியாக அவ்வளோ இதாக தான் இருப்பாங்க மக்கள். இந்த பிரதேசத்தில் மட்டும் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த பக்கம் நாங்கள் அந்த பக்கமும் போய் பார்க்குறோம். நிறைய கடைகள் இருக்குது, சாப்பாட்டு கடைகளும் இருக்குது. காசிக்கு வரணும் அப்படின்றது நிறைய பேருடைய ஆசை. வரும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நேராக காசியை அழகான முறையில் சுற்றி பார்க்குறதுக்கு சிறந்த ஒரு ட்ராவல் பார்ட்னர் கண்டிப்பாக தேவை. அதுதான் ஜொலி ஹாலிடேஸ். ஜொலி ஹாலிடேஸோட காசி பயணம் செய்யுங்க. அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய தகவல்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காசி வரும்போது பயன்படுத்துங்க. அந்த பக்கம் பாருங்கள் இவ்வளோ விறகுகள், தொடர்ச்சியாக விறகுகள் வந்து இங்கே எங்கேருந்து தான் வருது இல்லையா பாருங்கள். அவ்வளோ விறகுகள் இருக்குது. விறகால் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. அதுக்காக தான் இவ்வளோ விறகுகள் வந்து இங்கே கொண்டு வரப்படுது. விறகுகள் வந்து இதில் நிறுப்பாங்களா இருக்கும், இவ்வளவு தேவை அப்படின்றத நிறுத்து வாங்குவாங்களா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவு வாங்குவாங்க. இதை இங்கே வந்து விறகுகள் எல்லாத்தையும் சின்ன வெட்டி 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 வச்சுருக்காங்க. ஓ பாருங்க அப்படி பெரிய ஆணி வச்சு வெட்டி எடுக்கிறாங்க. எல்லா விறகுகளையும் வந்து கிழிச்சு எடுக்கிறாங்க, ரெண்டு பிளந்து எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு சர்வசாதாரணமாகவே இருக்குது. நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது, ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் வருகிறது நமக்கு. ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு வந்து சாதாரணமாகவே இருக்கும் போல் பழகிட்டாங்க, பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. புதுசாக வரவங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக இருக்குது. அதிகமாக வெளிநாட்டிலேருந்து வரவங்க பயங்கரமாக உன்னிப்பாக இதை பார்க்குறாங்க. என்ன நடக்குது இது இப்படி செய்கிறாங்கன்னா, வெளிநாடுகளில் இது இல்லை. குறிப்பாக வெள்ளக்காரங்க வந்து அவ்வளோ நெருக்கம் பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க. பக்கத்தில் இருந்து உடல்கள் எரியுறத பக்கத்துல இருந்து பார்க்குறாங்க. எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க. நான் இதுக்குள்ள வந்துட்டு திரும்பி போகிறது அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன் இந்த பிரதேசத்துக்குள்ளே. சரி வந்துட்டோம், இனி எப்போ நம்ம காசுக்கு திரும்ப வருவோம் தெரியாது. எத்தனை வயசில் வருவோம்னு தெரியாது, வருவோமான்னு தெரியாது. அதனால் வந்து தோடி பார்த்துட்டு போயிடுவோம். எந்த பக்கம் போகிற மாட்டே தெரியல, நான் போய் கொண்டே இருக்கோம். எந்த பக்கம் போய் முடியுதுன்னு பார்ப்போம். வீடுகள்லாம் ஓ இப்படி தான் இருக்குது. வீடுகள்லாம் சின்ன கதை, பழைய வீடுகள்லாம் எனக்கு எத்தனை வருஷம் பழமையானதோ தெரியலை.
ஓ இந்த மாதிரி இந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு பிரதேசங்கள்லையும் இதெல்லாம் எத்தனையோ வருஷம் பழமையானது. பழமை அப்படின்றது பார்க்கும்போதே தெரியுதுண்டா, நம்ம வருஷத்தை கணக்கே எடுக்கல. அது எல்லாமே வந்து மக்கள் குடியிருப்புகள் தான். வாகனங்கள் போகலாம், பைக் மட்டும் தான் அதில் வரலாம். ரெண்டு சைட்லேயும் அவங்களோட சொந்த பைக்குகளை பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், சின்ன சின்ன சந்து சந்தாக இருக்குது. சின்ன சின்ன ஓடைகள் தான், பழமையான கட்டடங்களும் பழமையான வீடுகளும் ஃபுல்லாகவே. எங்கெங்கெல்லாம் கடை இருக்குது பாருங்கள். எந்த பக்கம் போகிறதே தெரியல, எந்த பக்கம் சுற்றி சுற்றி போனாலும் இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் போமா, ஆ இந்த பக்கம் போமா. இங்கே இருக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த பாதைகளை வந்து கண்டுபிடிக்க முடியும். எந்த கூகுள் மேப்பாலையும் இதை கண்டுபிடிக்கலாது, எந்த சேட்டலைட் மேப்பாலையும் உங்களை கண்டுபிடிக்கலாது. அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது ரோடு எல்லாமே. நடக்க நடக்க பாதை, நடக்க நடக்க எந்த பக்கம் போகிறோம்னே தெரியல. அவ்வளோ அவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாதைகள்லாம். சும்மா நல்லாவும் இருக்குது, வித்தியாசமான ஒரு சூழலாக இருக்குது. ஒரு அட்ரஸை நீங்கள் எப்படி தான் கண்டுபிடிப்பாங்களோ ஐயா, இங்கே தெரிஞ்சவங்களோட மட்டும்தான் இங்கே உள்ளுக்கு வரலாம். மாட்டினீங்களோ, சுற்றி 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 1 கிலோமீட்டர் நடக்கும். நடக்கிறோம், நம்ம எங்கே வரோம்னு எங்கே வரோன்னே தெரியல. ஆனால் எல்லா ஹோட்டல்ஸு, டீ ஷாப்ஸு, ஆ நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. சின்ன சின்னதாக இருக்குது, பெரிய பெரிய கட்டடம் இல்லை, எல்லாம் பழைய கட்டடங்கள் தான். ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது. கிட்டத்தட்ட மெயின் ரோடு வந்துட்டோம் போல, ஒரு பெரிய ரோடு ஒன்று தெரியுது. பாருங்க சின்ன ஒரு கடை தான், அவ்வளோ ப்ராப்ளம் பாருங்கள். இந்த பூரி சின்ன சின்ன அந்த பொரிச்ச அந்த பூரி பலகாரம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆ இதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் தான் பார்த்தீங்களா, போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்குது. ஓ மெயின் ரோடு வந்துடும் அப்பா, இப்போ வெளி உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. அடேங்கப்பா, எந்த பாதையினே தெரியலையே, எந்த பாதையினே தெரியல பாருங்க. பூக்கள் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆ ஓகே ஓகே, எருக்கலம்பூ நம்ம ஏரியாவில் இருக்க எருக்கலம்பூ, அதில் மாலை கட்டிருக்காங்க எருக்கல மாலை. எந்த பக்கம் நாங்கள் போகணும், மெயின் என்ட்ரன்ஸ். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்த விஷயங்கள், இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்த மணிகரணிகா அந்த பிரதேசம், என்ன சொல்கிறது, காசிக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தரும். அந்த இடத்துலேருந்து வரும்போது நமக்கு நாங்கள் வேறு மாதிரி வருவோம். போகும்போது ஒரு மாதிரி போவோம், வரும்போது அதுலேருந்து வெளியிலேருந்து வரும்போது வேறு மாதிரி வருவோம். அது எல்லாருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நாளாக சரியாயிடும், இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகணுன்னே நம்ம வந்து மாறிடுவோம். அப்படியே அப்படியே மாறிடுவோம், என்னடா இது அப்படின்ற மாதிரி அப்படி மாறிடுவோம். வந்தால் கண்டிப்பாக பாருங்கள், காசி விஸ்வநாதர் கோயில், அதுக்கு பிறகு இருக்கிற மணிகரணிகா அந்த பிரதேசம். இந்த வீடியோ நான் அதோட முடிச்சுட்டு இன்னொரு முக்கியமான வீடியோ இதோட நான் போகிறேன். அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் தாரேன். ஆர்ஜி சந்திர வீலப் யூடியூப் சேனல், ஆர்ஜி மேகா ஃபேஸ்புக் பேஜ், ரெண்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.